நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்துல அரசுல உட்காந்துட்டு முதலமைச்சரை உட்காந்து எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்க அடுத்தது போகும். நான் அவுத்து விட்டேனா எங்க போன? திகார் செயலுக்கு நீ போன. சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுககாரன் விடுவானுங்களா சொல்லு பாக்கலாம். திமுக பிடிஎம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது, மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா? உனக்கு தான் தெரிஞ்சுக்கிறீ, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். வங்கிகள் மூலமாக பணத்தை தர வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்க அம்மா கேட்கிறாங்க. உண்மையில கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு மட்டத்தில் திருப்பி தந்துகிடுவேன் என்னிடம் கேட்டு, உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாய் மன்மக அம்மாவில் தந்தார். 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு, எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. ஓபிஎஸ் கொஞ்சம் அமைதியாக போயிருந்துருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, பிஜேபினால தான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், அடுத்த முறையும் பிஜேபி தான் வெல்லணும், மோடியவர்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலைனால தான் வந்து வேட்பாளர் நிற்பாட்டில் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தலைமை வந்து இனிமேல் பிஜேபி கூட ஒரு காலம் கூட்டணியிலேயே சொன்னதுக்கப்புறமும் இவர் கூட்டணி நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவர் வந்து பிஜேபியின் பி டீம் ஆகிட்டார். அதிமுகவை வந்து பிஜேபி அழிக்க நினைக்கிது, அதுக்கு உறுதுணையாக போகிறது தான் ஓபிஎஸ். மேலும் வந்து இவர் திமுகவோட பி டீம். ஓபிஎஸ் தரப்பு வந்து கடுமையான விமர்சனம் வச்சுட்டு வராங்க. மேலும் வந்து ஓபிஎஸ்ஸை பயங்கரமாக ட்ரோல் பண்ணியும் அவர் திமுக வந்து சொம்புன்னு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க.